இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மிகவும் நம்ப முடியாத ஒரு அதிசயமான தாள்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முருகன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு மிகப்பெரிய உத்தரவை வந்து இந்த ஒரு தமிழ்நாட்டுக்கு போட்டிருக்கிறாரு. ஸோ இந்த உத்தரவு வந்து அந்த முருகனே வந்து சொன்னதுனால இனி வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இது போல் விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் முருகன் அப்படி என்ன உத்தரவு போட்டார், உண்மையாலுமே இந்த உத்தரவு அப்படிங்கிறது வந்து இருக்குதா, அப்படி இருந்ததுன்னா அது என்ன உத்தரவு, அது மட்டும் இல்லாமல் அந்த உத்தரவுனால் இனி வரக்கூடிய நாட்கள் வந்து எல்லாத்துக்கும் எப்படி இருக்க போது அப்படிங்கிற டீடைல்டான அதிசய தகவல்களை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற இந்த அதிசய தகவல்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா அந்த முருகப்பெருமானை நடத்திய இந்த அதிசயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உண்மையாலுமே இது போல் அதிசயம் நடக்குதா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த சுவாரஸ்யமான வீடியோவை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதிய புதிய அப்டேட்டான தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா அப்டேட்டான தகவல்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் அதை பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் முருகன் அப்படி என்ன உத்தரவு போட்டிருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு கோவிலில் இருக்கக்கூடிய கடவுள்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு அதிசயத்தை வந்து மக்களுக்காக நடத்திட்டுருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு முருகன் கோவிலில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முருகப்பெருமான் வந்து அடுத்ததாக நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து முன்கூட்டியே வந்து சொல்லுவார். ஜோதிடம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து கணித்து சொல்லும். அதே வகையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முருகப்பெருமான் வந்து அடுத்ததாக இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து அவரே வந்து சொல்லுவார். ஸோ அதை சொல்லி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முன்னெச்சரிக்கை வந்து அந்த முருகப்பெருமானே ஏற்படுத்துவார். ஸோ இந்த ஒரு அதிசயம் வந்து கேட்கறதுக்கு ரொம்பவே வியப்பாக இருக்குல்ல, ஆனால் இது உண்மையாலுமே ஒரு முருகன் கோவிலில் நடந்த அதிசயம். ஸோ இந்த அதிசயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நடக்கிறது இல்லை, காலங்காலமாக நடந்துட்டுருக்கு. அது என்ன காலங்காலமாக அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, இது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் காலங்காலமாக நடந்துட்டுருக்கு. ஸோ இது எந்த ஒரு கோவில்னா சிவன்மலை என்று இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவிலில் தான் இந்த அதிசயம் நடக்குது. ஸோ சிலருக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த சிவன்மலை முருகன் கோவிலுடைய அதிசயம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும், தெரியாமையும் இருக்கும். ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சிவன்மலை முருகன் கோவிலுடைய அதிசயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த முருகப்பெருமான் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து மக்களாகிய நமக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ தயவுசெய்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் காங்கயம் அருகே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு சிவன்மலை என்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது. ஸோ இந்த மலை மீது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு முருகன் கோவில் ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த முருகன் கோவிலில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஆண்டவர் உத்தரவு பெட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டி இருக்கும். ஸோ இந்த உத்தரவு பெட்டி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த இமேஜை வந்து இப்போ நான் காமிக்கிறேன். இதுதான் அந்த ஆண்டவன் உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டி. ஸோ இந்த கோவிலுடைய ஸ்பெஷலே இந்த பெட்டி தான். ஸோ இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பொருள் இப்போ வந்து தெரியும் இந்த இமேஜில். ஸோ இந்த பொருள் வந்து அந்த முருகப்பெருமானே வந்து சொல்லுவார். ஸோ இந்த பொருள் நீங்கள் வச்சு இப்போ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த முருகப்பெருமானே சொல்லுவார். அப்படி அவர் சொல்லக்கூடிய பொருள்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அடுத்ததாக வந்து நம்மளோட வாழ்க்கையில் சில நாட்களில் வந்து அந்த பொருட்களால் ஒரு முக்கிய மாற்றம் ஏற்படும் என்று சொல்லப்படும். ஸோ இந்த கோவிலில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பழங்காலமாக இருக்குது. இந்த கோவிலுடைய சக்தியே இந்த உத்தரவு பெட்டி தான். ஸோ இந்த உத்தரவு பெட்டியில் சொல்லப்படுற பொருளுடைய அம்சம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து உதவும். சில டைம் முருகன் வந்து சொல்லக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மக்களுக்கு வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும், சில டைம் எச்சரிக்கை தரக்கூடியதாக இருக்கும். எது என்னவாக இருந்தாலும் முருகன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த உத்தரவு பெட்டியில் அடிக்கடி பொருளை வந்து சொல்லுவார். ஸோ அவரே வந்து நேரில் சொல்லுவாரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அவர் வந்து நேரில் சொல்ல மாட்டார், ஒருவருடைய கனவுல போய் வந்து இப்போ இந்த பொருளை வச்சு வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ சொன்ன உடனே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அந்த பக்தர்கள் வந்து எங்கே இருந்தாலும் ஓடி
வந்து இந்த கோவிலில் வந்து நடந்த விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. அதாவது அவங்க கனவில் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ப முடியுமா? எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அதனால் முருகனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீட்டு எழுதி போடப்படும். அந்த சீட்டு எழுதி போடுறதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பக்தர் வந்து கனவுல கூறினது உண்மை என்றால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளப்பூ வரும். ஸோ அப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உண்மை என்று சொல்லி அந்த பொருளை வச்சு வழிபாடு செய்யப்படும். ஸோ அப்படி வழிபாடு செய்யப்படுறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நாள் இருக்கும். திரும்ப முருகப்பெருமான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே போல் உத்தரவு வந்து கொடுப்பாரு. இப்படி அடிக்கடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர் வந்து ஒவ்வொரு டைமுமே வந்து அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கேற்ப உத்தரவு கொடுப்பாரு. ஸோ உத்தரவு கொடுக்கப்படி அந்த பொருளை வச்சு வழிபாடு செய்யும் போது கொஞ்ச நாளைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருட்களால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில நன்மைகளும் நடக்கும், தீமைகளும் நடக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த முருகன் கோவிலுடைய ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ இந்த முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான் ரொம்பவே பயங்கரமாக வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இமேஜ் காட்சிகள் எல்லாமே வந்து அந்த உத்தரவு பெட்டி தான். உண்மையாலுமே நம்ப முடியலல்ல, இது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்ப முடியாத ஒரு அதிசயம், இந்த கலியுகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த கோவிலில் வந்து இவ்வளோ சிறப்பிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் திரும்ப இந்த முருகப்பெருமான் உத்தரவு போட்டிருக்கிறாரு. ஸோ அவர் போட்ட உத்தரவில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இது போல் பொருட்கள் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன பொருள் என்ன, அந்த பொருளுடைய அடிப்படையில் அடுத்ததாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சிவன்மலை ஆண்டவர் உத்தரவுப்பட்டியில் இருக்கக்கூடிய புதிய பொருள் என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கைலாய மலையில் அம்மையப்பருடன் விநாயகரும் முருகருப்பனும் இருப்பது போன்ற ஒரு படமும், அதன் பக்கவாட்டியில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அகோர வீரபத்திரருடைய தெய்வ ஜாதகமும், அதே போல் ஒரு திருமாங்கல்யமும், அதனுடன் சேர்த்து 32,000 மதிப்புள்ள நாணயங்களும் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உத்தரவு வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஒரு பொருட்கள் வந்து கண்ணாடி பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்ணாடி பெட்டியில் வைக்கப்பட்டு இப்போது இந்த பொருட்களுக்கு தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் டெய்லி பூஜை செய்யப்பட்டு வருது. பொதுவாக இத்தனை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஏற்கலப்பை, தங்கம், ரூபாய் நோட்டு, மண், ஆற்று மணல், தண்ணீர், உப்பு, பூமாலை, துளசி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தற்போது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கு. அதே போல் கடந்த 2017 ஆண்டில் கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஜனவரி மாதம் இரும்பு சங்கிலி வைக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன்படி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதை வச்சு வழிபாடு செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் திரும்ப வந்து இந்த மாதிரி வந்து பொருட்கள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டிருக்கு. இது யாருடைய கனவில் வந்து முருகப்பெருமான் உத்தரவிட்டாருன்னா, காங்கயம் தாலுக்கா முத்தூர் அருகே உள்ள வேலம்பாளையம் பகுதியை சேர்ந்த எஸ் கோகுல்ராஜ். ஸோ இவர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முருகனுடைய தீவிர பக்தர். ஸோ இவருடைய கனவுல பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து அடுத்த நாளே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உடனே வந்து கோவிலில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே எப்பயும் போல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள்லாம் செய்யப்பட்டு சாமி முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உத்தரவு வந்து கேட்டிருக்கிறாங்க. கேட்ட உடனே முருகப்பெருமானும் உத்தரவு வந்து கொடுத்துருக்கிறாரு. உடனே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தற்போது இந்த பொருள் வைக்கப்பட்டுருச்சு. ஸோ இந்த பொருள் தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தற்போது வந்து வைக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருது. ஸோ இப்படி பொருட்கள் வைக்கப்பட்டதுனால இனி வரக்கூடிய நாட்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உலகத்தில் அன்பு, அறம், சத்தியம் ஆகிய எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இருக்குமா? அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் திருமண சுபகாரியங்கள் நிறையவே வந்து நடக்குமா? அதே போல் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எல்லா திருமண தடையும் நீங்குமா? அதே போல் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்க வாய்ப்புள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பொதுமக்களுக்கு இப்படி ஒரு பொருள் வைக்கப்பட்டு வழிபாடு செய்கிறதுனால நிறைய நன்மைகள் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியினால் நிறையவே வந்து மாற்றங்கள் ஏற்பட போகுது என்று தான் சொல்லணும். ஸோ எப்படி மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இது ஒரு பெரிய நம்பிக்கையான விஷயம். மேக்ஸிமம் நிறைய டைம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த பொருட்கள் வைக்கப்பட்டதுக்கு பின்னாடி கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிறைய விஷயங்கள் நடந்ததாகவே சொல்லப்படுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இப்போ வைக்கப்பட்ட இந்த பொருளால் கண்டிப்பாக இனியும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். எனிவேஸ் எனக்கு இந்த வீடியோவில் இந்த அதிசயமான தாள்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும், நம்ப முடியாத அளவுக்கு இருந்திருக்கும்.
இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவை அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த நம்ப முடியாத அதிசய தாள்களை தெரிஞ்சுக்கிட்டும் ஒரு டைம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக இந்த உத்தரப்பெட்டியை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் நேரில் தெரிஞ்சுக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இன்னும் சுவாரஸ்யமாகவே இருக்கும். ஸோ அதனால் போக முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.